ஜவஹருல்லா பேசி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த இஸ்லாமியர்களின் முதல் எதிரி இன்ன துரோகி யாருன்னா கருணாநிதி தான் அப்படின்னு பல மேடைகளில் பேசியவர் தான் நம்ம ஜவஹாருல்லா இப்போ அவர் அங்கேயே இல்லையா இவர்கள் வந்து ஒரு ஏமாற்று பேருவழிகள் தானே ஒரு கையாலாகாத தனத்தை மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி தவிர்த்தவன் தான் இவங்க சிறுபான்மையினரின் பாதுகாவலர்னா என்ன சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாரும் என்ன அரேபியிலேருந்து பிறந்தவன் எல்லாரும் இங்கேருந்து போனவன் இஸ்லாமியர்கள் எங்கே வந்து கொஞ்சம் தீவிரமா இருக்கிறாங்களோ அங்கே அதற்கு எதிரான சிந்தனையும் தீவிரமாக இருக்கும் அதுதான் தேர்தல் காலத்தில் இன்னைக்கு வந்து வேட்பாளராக நிற்கிறது தான் நம்ப ஒரு சதுரங்க வேட்டை வர அந்த கரு தான் போன தேர்தல் வரைக்கும் அதனால இவங்க ஓட்டுக்காக இவங்க எதை ஒன்றாலும் ஏமாத்துவாங்க கடிம எப்படி நம்ம வேட்பாளர்னு சொல்ல முடியும் அவங்க குடும்பத்தால் தானே அது பெண்களுக்கான அந்த தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா அந்த பெண்கள் நினைக்கிறீங்க பெண்களை வந்து ஒரு போக பொருள் ஒரு ஆண்களை வந்து உற்சாகப்படுத்த உற்சாக போன மாதிரி தான் பெண்களை பார்ப்பாங்க மேடைகளில் பெண்களை வந்து கொச்சைப்படுத்தி பேசுறது செக்ஸா பேசறது இரட்டை அர்த்தத்துல பேசுறது இது எல்லாமே இவர்களுக்கான வாடிக்கையான விஷயம்தான் தான் சிறைக்கு போகிறது உறுதி தான் தண்ணி குடிச்சானுங்க அவன் குளோ த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஆனால் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க இந்த தேர்தல் காலத்தில் நிறைய விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க இப்போ திமுக சார்பாக ஒரு அப்டேட் வந்திருக்கு அதாவது வந்து அவரோட வேட்பாளர்கள்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேட்பாளர்களில் அவங்க எப்போதுமே சொல்லக்கூடிய மற்ற மதத்துக்கு வந்து திமுக மாதிரியான ஒரு பாதுகாவலர்களை நீங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தேர்தலில் அவங்க அறிவித்த வேட்பாளர்களை பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இஸ்லாமியரும் மற்றும் கிறிஸ்தவர்களும் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எதிரணி வந்து கிளம்பிக்கிட்டே இருக்குல்ல இல்லை கிறிஸ்தவர் யாரோத்திற்கார் போல இது அதாவது ஏன் தேர்தல் நிற்கிறதுக்கு இடம் இல்லைனா மனசில் இடம் இருக்குன்னு அவங்க அப்பா சொன்னார்ல ஆமாம் அது மாதிரி சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் நாங்கள் தானே அப்போ நாங்கள் வெளியில் வந்து உங்களுக்கு சீட்டு கொடுத்தா தான் நாங்கள் வந்து உங்களை அரவணைக்கிறோன்னு இப்போது இல்லைன்றதை காட்டுறாருவோம் ஏன் இவங்க சொல்கிறதுக்கோ இவங்க செய்கிறதுங்க உங்களுக்கு என்னங்க சம்மதம் இது அதனால இது எப்பயுமே நடக்கிறது தானே சிறுபான்மை அதாவது தெரிஞ்ச போலீஸ்காரன்லாம் ஒரு அடி அதிகமாக ஆமாம் ஏன்டா நை நம்ம பையன் நீ திருந்துன்னு தானே பண்ண அப்படிமானான் அந்த மாதிரி இவர்கள் வந்து ஒரு ஏமாற்று பேர் வழிகள் தானே இப்போ நீங்கள் ஜவஹருல்லா பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த இஸ்லாமியர்களின் முதல் எதிரி இன துரோகி யாருன்னா கருணாநிதி தான் அப்படின்னு பல மேடைகளில் பேசியவர் தான் நம்ம ஜவஹாருல்லா இப்போ அவர் அங்கேயே இல்லையா கண்டிப்பாக இப்போ போன சட்டமன்ற தேர்தலில் வந்து சிறையில் இருக்கிற இஸ்லாமியர்களை நீண்ட நாள் சிறையில் இருக்கிற இஸ்லாமியர்களே நாங்கள் விடுவிப்போம்னு சொன்னார் அதுக்கப்புறம் அந்த விடுதலைக்கான ஒரு வாய்ப்பு வந்தபோது இஸ்லாமியரை தவிர அப்படின்னு சொன்னதை பார்த்தோம் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வழக்கு போட்டார் எனக்கு வந்து முகத்தில் தலையில் முகத்தில் கேன்சர் வந்துடுச்சு என்னை விடுதலை பண்ணணும் முன்கூட்டியாக விடுதலை போனேன் நான் போது என் வீட்டில் போய் சாகிறேன்னு வேறு ஒன்றும் எல்பா சொன்னால் தான் நான் கடைசி காலம்னு உணர்றேன் நான் சாகும் போது என் வீட்டு சாகணுன்றார் அவர் அதுக்கு வந்து அரசு ஒரு அஃபிடவேட் போட்டது திமுக அரசு என்ன போட்டாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த மத சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறைக்கு வந்தவங்க இவங்க வெளியில் போனாங்கன்னா இவங்க விடுதலையே இவங்க ஆட்கள் அதாவது இவங்க ஆட்கள் இவங்க சொந்தக்காரம் இல்லை இவங்க இயக்கம் நடத்துகிறவர்கள் மேடையில் பேசுவாங்க பேசுகிற போது அதை எதிர்த்தரப்புக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை பிரச்சனை மாறி கலவரமாகி இவர்கள் உயிருக்கு அதாவது யார் சிறையிலேருந்து போகிறாங்களோ அவங்களோட உயிருக்கு ஆபத்து ஏற்படும் ஆல்ரெடி உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதாலே போகிறாரு ஏற்கனவே நான் சாக சாகரை கண்டிஷனில் தான் அவர் சொல்கிறாரு இவங்க சொல்கிற காரணத்தை பாருங்கள் அதாவது சரி அப்படியே இவங்க விடுதலை பண்ணுறோம் அவங்கள வந்து ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் ஒரு ஒரு வீட்டுக்கு காவல் மாதிரியோ இல்லை வீட்டில் இருங்க நாங்கள் பாதுகாப்பு தரோம் போகிறோம் வரோம் இல்லாது என்ன நடக்க போகுது ஸ்மெல் பண்ணுற அளவுக்கு கூட நமக்கு உளவுத்துறைக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிற தானே இது அப்போது இவர்களுக்கு வந்து அவர்களை விட்டு விடக்கூடாதுன்றதில் இப்போ நீங்கள் பிஜேபியை கூட ஒரு அஃபிடேவிட் போட்டானு இந்த மாதிரி போட மாட்டான் எதிர் இவர் உயிருக்கு ஆபத்து இருக்குது அதால் இவர் உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குதுன்னு ஒரு கையாலாகாத தனத்தை வந்து இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி தவிர்த்தவன் தான் இவங்க அதால இவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான அக்கறை எல்லாம் இல்லை இவங்களுக்கு எப்பயுமே ஏங்க பொதுவாகவே இது நாங்கள் சிறுபான்மையினரின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்றதே தப்பு சிறுபான்மையினரின் பாதுகாவலர்னா நீ என்ன அர்த்தம் நான் பெரும்பான்மையினர் நான் வந்து என்னோட கப்பா என்னோட கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பேன் நான் விட பெரியவன் தானே அர்த்தம் அது என்ன சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாரும் இன்னும் அரேபியிலேருந்து வந்தோம்னா எல்லாரும் இங்கேருந்து போனவன் அவன் போனதில் இப்போ கொஞ்சம் புதுசில் போனதால அவன் கொஞ்சம் இது அழுத்தமாக அதில் ம மத நம்பிக்கையில் இருப்பான் நீங்கள் பாருங்க நம்ம வீட்டில் கொடுங்க திடீர்னு ஏதாவது ஒன்று ஒரு நாலு இருப்போம் ஏதாவது ஒன்று கிறிஸ்டின் குமார்ச்சின்னு வச்சுங்க கரெக்டாக வெள்ளிக்கிழமை போனால் கருவடை சமைக்கும் வெள்ளிக்கிழம கறி சமைக்கும் நம்ம வீட்டுக்கு வர முப்பது இருபது வருஷமாக நம்ம இருந்திருக்கோம் நம்ம என்றைக்காது அந்த தீபார்த்தனையை காட்டினாங்கன்னு வச்சுங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் திருநெல்லை நாங்கள் வச்சுக்க மாட்டோம் அந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க அதுக்காக வந்து அவர்கள் வேற்று ஆடுகள்னு சொல்ல முடியுமா நம்ம அந்த அட்ராசிட்டி அந்த மத அந்த தீவிரவாதத்தை நம்ம எதிர்க்கிறோம் இருந்தாலும் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே அதில் வந்து நாங்கள் சிறுபான்மை நாங்கள் பெரும்பான்மை நாங்கள் பெரும்பான்மையினராக இருந்து கொண்டு சிறுபான்மையை பாதுகாக்க முடியுறது திமுறை அது கண்டிப்பாக அதனால இவர்களோட பித்தாட்ட பித்தலாட்டத்துல இதுவும் ஒன்று இப்போது சிறுபான்மை ஜபருல்லா இவங்களெல்லாம் பற்றி பேசும்போது நான் ஒரு கதையை உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நைன்டி டூவில் அந்த பாபர் மசூதி இடிப்பு நடந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நைன்டி செவனில் மும்பையில் வந்து நம்ம கோவையில் வந்து ஒரு தொடர் வெடிப்பு நடந்தது அதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு மத கலவரம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட குஜராத்தோட கலவரத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்துக்கு நடந்த கலவரத்துக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருந்ததே கோயம்புத்தூரில் நடந்த ஒரு மத கலவரம் தான்ன்றாங்க இந்த மத கலவரம் நடக்கும்போது அப்போ ஆளும் கட்சியா இருந்தது திமுக தான் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலவரத்தை கட்டி வேடிக்கை பார்த்து கருணாநிதி தான் அப்படிங்கிறத அப்போ இருந்த முஸ்லீம் லீக்கோட தலைவரான நாசர் அவர்களே சொல்லியிருக்காரு நீங்க இஸ்லாமியர்கள் வந்துங்க அதாவது நிறுவனமயமாக்கப்பட்டது எல்லாமே ஜெயிச்சிருங்க சரி இப்போ நீங்கள் கிறிஸ்துவர்கள் அவங்க ஒரு சர்ச்சின்ற ஒரு நிறுவனமயமாக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் அவங்க அந்த தர்கா மசூதின்றதில் ஜமாத்து அப்படின்னு நிறுவனமாக்கப்பட்டிருக்காங்க நீங்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம இந்த கோடம்பாக்கம் சிக்னல் இருக்குல்ல அங்கே வந்து ஒரு பெண் வந்து டூ வீலரில் வராங்க அவங்க டிராஃபிக் போலீஸு ஏதோ இப்போ டிராஃபிக்கில் என்ன பெரிய வயலன்ஸ் நடந்திருக்காங்க இதை ஏல்பட்டா ஏதோ ஒரு வய அவர் வந்து கேட்குறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு மசூதி இருக்கும் நேராக அந்த புல் நான் பண்ணுறது நேராக மசூதிக்குள்ளே போயிடுது போயிட்டு இந்த மாதிரி அது எதுனோ சொல்லுது உடனே அவங்க ஜம்மாத்துலேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு ஒரு நூறு இரநூறு பேர் கூடிறான் உடனே சாலை மறியல் உடனே அந்த எஸ்ஐ அந்த போக்குவரத்து காவலரை சசம் பண்ணுறான் பண்ணுறாங்களே அப்போது எண்ணிக்கை தீர்மானிக்குதுல்ல ஆமாம் கண்டிப்பாக அதால் அவர்கள் வந்து பொதுவாகவே அதை வந்து மத ரீதியாக ஹேண்டில் பண்ணுவாங்க ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லாத்தையும் இப்போ நீங்கள் ஒரு சர்ச்சில் சொல்லலாம் நீ வந்து மீண்டும் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாது இல்லை இவர்கள் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அதால இன்னாருக்கு ஓட்டு போடுங்க அப்படி அப்படின்னு நம்ம அந்த கிறிஸ்தவ நிறுவனங்கள் சர்ச்சுகளில் ஜமாத்துகளில் சொல்லிய வீடியோலாம் பார்த்தோம் நீங்கள் இந்த சைடில் அதே மாதிரி ஏதாவது ஒரு கோயிலில் வர பக்தர்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் இவங்களுக்கே ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னான்னு வச்சுக்கலேன் கோயிலுக்கு வரணுங்க பையே நான் சாமி கும்பிட வந்துருக்குறேன் நீ நான் இங்கே வந்து இவன் அவனுக்கு ஓட்டு போட்டு இவனுக்கு ஓட்டு போடுன்ற அப்படியே ஆனால் அங்கே கட்டுப்பட்டு போயிடுறாங்களா அதால் இதை வந்து சிலர் வந்து தங்களுக்கு பாதுகாப்பு என்ற பெயரில் அதை வந்து துஷ்பிரயோகம் செய்கிறாங்க அதனால் தான் நீங்கள் அந்த கலவரம் நடந்தபோது கூட ஒன்றும் போலீஸ் சரியாக நடவடிக்கை எடுக்க எடுக்கலை அதுக்கப்புறம் எடுத்த பிறகு தான் அந்த பழி வாங்கின நடவடிக்கையாக வந்து அந்த குண்டுவெடிப்பெலாம் நடந்தது அதனால் இது வந்து இப்போ மனிதர்கள் வந்துங்க என்னவோ மதத்தை பிடிச்சின்னு ஆடுறான் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி இப்போ சரி இந்த சைடும் சில தவறுகள் நடக்கும் ஆனால் ஒரு எஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் அவங்க போயிட்டாங்க நீங்கள் நமக்கான போராட்டம்னா குறைஞ்சபட்சம் சாலை மறியல் பண்ணுவான் அப்புறம் போலீஸ் வந்தால் பேசி இருந்து போயிடுவான் ஆனால் அவங்க வந்து வேறு லெவல் வரைக்கும் போயிட்டாங்க அது தவிர்க்க முடியாமல் சில விஷயங்கள் இந்த மாதிரி தான் நடக்குது இப்போ கோவை அப்படிங்கும் போதே இது மாதிரியான தொடர் பரபரப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதி தானே இப்போ அண்ணாமலை வேறு அங்கே நிற்கிறாரே அவருக்கான வெற்றி வாய்ப்பெல்லாம் இருக்குமாங்க இல்லை அதாவதுங்க இஸ்லாமியர்கள் எங்கே வந்து கொஞ்சம் தீவிரமாக இருக்கிறாங்களோ அங்கே அதற்கு எதிரான சிந்தனையும் தீவிரமாக இருக்கும் இந்த இந்த இது இந்த பதட்டத்து தான் வந்து வெற்றி தொழிலை தீர்மானிக்கிறதுக்காக தான் அவர் கூட அங்கே நிற்கிறார் ஒரு கன்சால்டேட் அதை பார்த்தாவது இவனுங்க கன்சால்டேட் ஆவாங்க இல்லை இதை பார்த்தாவது அவங்க கன்சால்டேட் ஆவாங்க இங்கே பாருங்க நமக்கு எதிராக இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு இவங்க இவங்க சொல்ல பாருங்க நமக்கு எதிராக இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு அவங்க சொல்ல அதுதான் தேர்தல் காலத்தில் இன்றைக்கி வந்து வேட்பாளராக நிற்கிறது தான் நான் பார்க்குறேன் ஓகேண்ணா நீங்கள் சொன்னீங்க சிறுபான்மையாக இருக்குது நாங்கள் தான் வந்து பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி திமுக அடிக்கடி சொல்லுவாங்கன்னு உண்மையாகவே அப்படியான ஒரு விஷயமா இருக்குது அவங்க கிட்டே நமக்கே தெரியுது இல்லை அப்படி இல்லை அப்படி இருந்தால் இன்றைக்கி வந்துங்க அதாவது நீங்கள் தேர்தல் வாக்குறுதி தருங்க நீ நாண்டுகளாக சிறையில் இருந்தோம் நாங்கள் வெளியே ஓடுறோன்னு அதை நம்பி ஏதோ என் அப்பா உள்ளகிறாரு மாமா உள்ளகிறாரு என் சித்தப்பா உள்ளாங்குறான் அப்படின்னு ஒரு குடும்பம் போட்டிருக்கும்ல ஆமாம் அப்போது அது நீங்கள் நிறைவேற்றக்கூடாத நிலை இன்றைக்கி இருக்குன்னா அப்போ முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும்ல அப்போது ஏமாத்துகிற வேலை தானே இது அதால் இவங்க ஓட்டுக்காக இவங்க எதை ஒன்றாலும் ஏமாற்றுவாங்க நீங்கள் வந்து இன்றைக்கி நம்ம போன தேர்தல் அறிக்கையை பார்த்தாலே அது வந்து ஒரு சதுரங்க வேட்டை படத்தில் வர அந்த கரு தான் போன தேர்தல் அறிக்கை அதில் வந்து இன்றைக்கி வந்து பல விஷயங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்குது அப்படி போது இன்றைக்கும் ஒரு தேர்தலாக இருக்குது அதே மாதிரி நிறைவேற்றப்படாத விஷயங்களை சொல்கிறாங்கல்ல அப்போ என்ன அர்த்தம் ஒருத்தங்க நம்ம வந்து ஒருத்தரை ஏமாத்தினோம்னா அவங்ககிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது அவனை ஆசையை தூண்டணும் தானே அந்த மாதிரி தான் திமுக அவனை போக்குவாதி இயல்பாக அப்படி தான் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கான இடஒதுக்கீடுன்னு சொல்லியிருக்காங்கல்ல ஆமாம் ஒரு தேர்தல் வாக்குறுதியை சொல்கிறாங்க நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் நாங்கள் முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுப்போம் சரி ஃபைன் எப்போ கொடுப்பீங்க இப்போ இன்னும் அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது அதில் கொடுத்துட வேண்டியது தானே ஆ சரி சட்டமன்றமாவது இன்னும் ரெண்டு ரெண்டு வருஷம் கழிச்சு வருது அதில் நீங்கள் பிறகு கொடுத்துக்கலாம் இப்போ கொடுக்கலாம் இல்லை ஆனால் அவங்க வேட்பாளர் பாருங்கள் ஒரே ஒரு பெண் வேட்பாளர் தான் தமிழ்ச்ச மாட்டேன் கனிமொழி ரெண்டு பேர் கனிமொழி எப்படி நம்ம வேட்பாளர்னு சொல்ல முடியும் அவங்க குடும்பத்தால் தானே அது அதால ஒரு வேட்பாளர் தான் கணக்கு படி பார்த்தான் சரி இல்லை அவர் நாங்கள் பெண் லிஸ்ட்டில் சேர்த்துடுறோம் சரி ஏன்னா கருணாநிதி சொன்னார் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் வந்தது இல்ல ஆமாம் அப்போ வந்து திகார் ஜெரையில் கனிமொழி இருந்தாங்க அப்போ கருணாநிதி ஒன்று சொன்னார் ஏன் இந்த மாதிரியான இங்க கட்சி பொறுப்பாளர்களே அமைச்சர்கள் இந்த மாதிரி சிறையில் போட்டாங்க இந்த மாதிரி இவர்கள் மீது இத்தகைய குற்றச்சாட்டுகள் போது கணி அவர் நம்ம கருணாநிதி சொன்னார் ராஜா வந்து ஒரு தலித்துங்கிறதால இந்த மாதிரி பண்றாங்க கனிமொழி ஒரு பெண் என்பதா இந்த மாதிரி அட்ராசிட்டி நடக்குது கனிமொழி பெண்ணுன்னு ஊழல் பண்ண பிறகு தான் கருணாநிதிக்கு தெரியுமா அதால் அவங்க வந்து எப்பயுமே அப்படிதான் இருப்பாங்க நீங்கள் கருணாநிதியை வந்து ஒரு தடவை கேட்டாங்க நீங்கள் வந்து கனிமொழியை வந்து வாரிசு இல்லை வாரிசு இல்லைன்றீங்க நீங்கள் அரசியல் வாரிசு தானே கனிமொழி அப்படின்னு கேட்டதுக்கு கருணாநிதி சொன்னார் ஆமாம் ஒரு கட்டத்தில் ஆமாம் அவன வாரிசு தான் அவன் வந்து என்னுடைய இலக்கிய வாரிசு அப்படின்னு சொன்னவர் தான் கருணாநிதி அதால் இவங்க சொல்கிறதுக்கும் சம் செய்கிறதுக்கும் சம்மதம் இல்லை முப்பத்தி மூணு சதவீதம்னா சரி தேர்தலை கொடுப்பா நீ ஏதோ ரெண்டு பேரை கொடுத்துட்டேன் எழுபத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் வந்து திமுகவில் இருக்காங்க முப்பத்தி மூணு சதவீதம்னா எத்தனை பேர் வரணும் அப்போ ம் கிட்டத்தட்ட கணக்கு போடுங்களேன் எழுபத்தி மூணுன்னா முப்பத்தி மூணு ஒரு பேர் எழுபத்தஞ்சி பேர்கிட்ட வரணும் வரணும்ல ஒரே ஒரு பெண் தானே அப்போது நீங்கள் பெண்களுக்கான அந்த தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்ககிட்ட அந்த தகுதியான பெண்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படி ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல பொதுவாக திமுகவை பொறுத்தவரை பெண்களை வந்து ஒரு போகப்பொருள் ஒரு ஆண்களை வந்து உற்சாகப்படுத்துகிற உற்சாகம் போன மாதிரி தான் பெண்களை பார்ப்பாங்க நீங்கள் அந்த காலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம்லாம் ரெடி பண்ணிட்டா இந்த மாதிரி கூட்டம் பேச வராங்கன்னா எல்லா விஷயங்களையும் ரெடி பண்ணி வச்சுருவாங்களாம் எல்லா தான் புரியுது இல்லை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கூட்டம் முடிஞ்சவனே அப்படியே அப்படியே இருந்துட்டு அப்படி வருவாங்களாம் அப்போ இவங்களோட மோ அது மோகப்பொருள் மாதிரி தான் அது அதே மாதிரி மேடைகளில் பெண்களை வந்து கொச்சைப்படுத்தி பேசுறது பெண்ணை சம்மந்தப்படுத்தி பாலியல் ரீதியாக பேசுகிறது செக்ஸாக பேசுகிறது இரட்டை அர்த்தத்தில் பேசுறது இது எல்லாமே இவர்களுக்கான வாடிக்கையான விஷயம்தான் அதில் இவர்கள் வந்து சொல்வது சொல்கிற பொய்களில் இதுவும் ஒரு பொய்யாக தான் நம்ம கடந்து போகணும் இந்த டூ ஜி ஸ்பெக்ட்ராம் மூலையில் பார்த்திங்க அப்படின்னா ஆசை அதுக்கப்புறம் கனிமொழி ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க தான் திரும்ப விடுதலை ஆகி இப்போ வந்து கரண்ட்டில் எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி ஒரு பக்கம் அப்புறம் ஆசை ஒரு பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த கேஸை சிபிஐ வந்து கையில் எடுத்திருக்காங்க எடுத்ததுக்கப்புறமா கைதானால் ரெண்டு பேர் தான் கைதாகணும் பேசப்பட்டால் இரண்டு பேரும் தான் பேசப்படணும் ஆனால் வந்து மெயினாக ஆசாவை மட்டுமே இங்கே பேசப்படுறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஸோ இந்த இடத்துல கனிமொழியை மட்டும் தவிர்ப்பது ஏன் ஆராசா வந்து டார்கெட் செய்யப்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தாண்டி இப்போ அவர் போட்டியிடக்கூடிய அந்த நீலகிரி தொகுதி இருக்குல்ல அங்கே அவருக்கு எதிராக போட்டிடுறது பாஜக சார்பில் இருந்து பார்த்தீங்கன்னா எல் முருகன் அவர்கள் தான் போட்டிடுறாங்க ஒருவேளை பாஜகவோட அழுத்தத்தால் மட்டும்தான் ஆ ஆராசாவை இப்போ வந்து கைது செய்வாங்க இல்லைன்னா தூக்கிடுவாங்கன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு இது இந்த கேஸில் இருக்கிற பேசிக்கை நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம நம்ம பர்சனலாக நம்ம மேலே ஒரு கேஸை நம்ம வந்து தண்டனை போகிறோம்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு இப்போ ஒரு கீழ்கோட்டில் ஒரு இந்த ஒரு குற்றத்துக்கு ஒரு அஞ்சு வருஷம் தண்டனை கொடுத்துடலாம் நினச்சிக்கோங்க நாம் உடனடியாக அப்பீல் போகலாம் இல்லை ஒரு மூணு வருடம் ஏதோ ஒரு தண்டனை எந்த சின்ன தண்டனை இருந்தால் கூட ஒரு ஃபைன் போட்டால் கூட நம்ம கட்ட வேண்டிய அவசியம் இல்லை சாதாரண காசு தண்டனை கட்டிட்டு போகலாம் அப்பீல இல்லை நாம் நினச்சோம்னா அதுக்கு அப்பீல் போகலாம் அதுக்கு நமக்கான உரிமை இருக்குது ஆனால் ஒருத்தன் விடுதலை ஆகிட்டான்னா அவன் மீது அந்த வழக்கு திரும்ப நடத்துவதற்கு அரசு தரப்பிலிருந்து முதல்ல அந்த அப்பீலுக்கு வந்து பர்மிஷன் வாங்கணும் அப்படி தான் இந்த வந்து இந்த வழக்கு வந்து அப்பீல் போடப்பட்டு போட்டு இப்போ தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் வந்து அரசு வந்து மேல்முறையீடுக்க போகுது இந்த மாதிரி வந்து இந்த கேஸை வந்து நாங்கள் எடுத்துக்கணுன்னு சரி அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க ஆர்டர் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆர்டர் போட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் தான் விசாரணையே தொடங்குது அப்போது இது எப்போ விசாரணைக்கு கேட்குதுனா சரி ரெண்டாயிரத்தி பதினேழில் இவங்க எல்லாருமே வந்து டிசம்பர் இருபத்தி ஒன்றில் எல்லோரும் விடுதலை ஆகுறாங்க அதுக்கப்புறம் வந்து இருபது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் அரசு மேல்முறையீட்டுக்கு போகுது அப்புறம் விசாரணை வந்து இந்த அஞ்சா அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னில் விசாரணை தொடங்கி சரி இந்த வழக்கில் பேசி இருக்குது அப்படின்னு அந்த வழக்கை எடுத்துக்கிறாங்க அப்போது அந்த வழக்கு எடுத்து இப்போ விசாரணைக்கு வந்தால் இப்போ வந்து அது வருகின்ற மே அல்லது ஜூனில் வந்து விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பொதுவாக உங்களுக்கு மேல்முறையீட்டில் வந்துங்க எந்த சாட்சியங்களும் புதுசாக பெரும்பாலும் சேர்க்கப்படாது ஏற்கனவே கீழ்கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களில் வந்து நீதி வந்து நீதிமன்றங்கள் இல்லை மேஸ் ஜட்ஜு வந்து இதை வந்து சரியாக கவனத்தில் கொள்ளலை அப்படின்னு சில விளக்கங்களை கொடுக்கலாம் சப்போஸ் அந்த ஆவணங்கள் அடிப்படையில் நீதிபதிக்கு சில கிளியரன்ஸ் வேணும்னு வச்சிங்க அது சம்பந்தப்பட்ட நபர்களை அவரே சம்மன் கொடுத்து வர வச்சு சிறப்பு அந்த விசாரணையை அந்த விசாரணையிலேருந்து தொடங்கலாம் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்துங்க நாங்கள் பார்த்தோம் பார்த்த வரைக்கும் இல்லைங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லு வச்சுங்க திருப்பியும் அவனை கூப்பிட்டு ஏம்பா பார்த்த பார்த்த வரைக்கும் இல்லைனா நீ எதுனேலேருந்து எது வரைக்கும் பார்த்த அதுக்கு முன்னாடி ஏன் பார்க்கல அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்திருக்கு அது உன் பார்வைக்கு வரலையா அப்படின்னு ஒரு கிளியரன்ஸை கேட்கலாம் அதால் இதில் வந்து அப்போ என்ன அர்த்தம் அந்த இன்றைக்கு ஒரு நீதிமன்றம் அந்த உயர் நீதிமன்றம் வந்து அதை விசாரணைக்கு எடுத்திருக்குன்னா விசாரணைக்கு உகந்தது இது ஏற்கனவே கீழே கொடுத்த தீர்ப்பு வந்து சரியாக கவனிக்கப்படாமல் அல்லது இப்போ பொதுவாக கேஸ்னால் என்ன இப்போ கேஸ் வந்து இப்போ கொலை நடக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்போ எல்லா கொலைகளுக்குமா தண்டனை கொடுத்துட்றோம் இல்லை ஆனால் கொலை நடக்கிறது உண்மை தானே உண்மை கொலை நடந்த பிறகு ஒரு பத்து பேரை ஒரு அஞ்சு பேரோ பத்து பேரோ ஏதோ ஒரு அக்யூஸ்டாக வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க ஜெயிலுக்கு போகிறான் பெயிலில் வரான் சார்ஜ் ஷீட் போடுறாங்க விசாரணையில் கொலை வந்து நிரூபணம் ஆகிடுது விடுதலை ஆகுதுன்னு வச்சுங்க சரி அப்போ அந்த கொலை நடக்கலன்னு அர்த்தமா அவனை யாரோ ஒருத்தன் கொண்டு இருக்கான் ஏன் விடுதலை ஆகுது அங்கே சாட்சியங்கள் எவிடன்ஸ் சரியா அரசால் அங்கே வைக்கப்படுற இப்ப நீங்க பொன்முடி வழக்குல பொன்முடி தீர்ப்பை பத்தி என்ன சொல்றாரு என்ன கீழே நீதிமன்றம் வந்து போதிய ஆதாரங்கள் இல்லாதால என்னை விடுதலை பண்ணிருக்கு எனக்கு வந்து நான் வயதாகிருக்கேன் இருக்கேன் நான் அமைச்சரா இருக்கேன் எனக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுங்க குறைஞ்சபட்ச தண்டனையை கொடுங்க அப்ப என்ன சொல்றாரு போதிய ஆதாரங்களே இல்லாததால் நான் வந்து விடுதலையாக்கப்பட்டேன் என்ன விடுதலை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறார்ல அப்போது இவங்க எத்தும அரசு தரப்பிலிருந்து அந்த ஆதாரங்களை வைப்பதிலிருந்து தான் ஒரு நீதிபதி நான் அவர் மந்திரத்தில் வந்து கண்டுபிடிப்பார் இல்லை என்ன பேப்பர் கொடுக்குறாங்களோ அந்த பேப்பரை பார்த்து சட்டத்துக்கு உட்படுறதா இல்லையா இதில் ஏதாவது முறைகேடு இருக்கான்னு அவரோட நாலேஜில் சப்போஸ் அவர் வந்து அந்த நேரத்தில் தன்னுடைய அந்த சட்ட நுண்ணறிவை அதில் எப்படி அப்ளை பண்ணுறான்ற விதத்திலிருந்தும் தீர்ப்புகள் வந்து வரலாம் அதாவது தான் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டால் அது மாறுகிறது இல்லை மேலும் அது உறுதியாகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படி இருக்கிற போது ராஜா வந்து தப்பு செஞ்சுருக்காரு அதாவதுங்க பேசிக்காக ராஜா என்ன தப்பு செஞ்சார்னா முதல்ல வரவனுக்கு ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் ஃபஸ்ட் முதல்ல வரணும்னு கொடுத்துட்டேன்றாரு இது வந்து நம்ம இந்திய அலுவலர்கள் சட்டம் இருக்குல்ல அதாவது அரசாங்கம் எப்படி இயங்கணும் அலுவலர்களுக்கான அந்த என்னென்ன ரைட்ஸ் அப்படிங்கிற சட்டத்தில் இது வரலை ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வரான் உடனே வந்தவனே அவங்கள்ட தூக்கி கொடுத்துருதா அவனுக்கு என்ன தகுதி இல்லை அடுத்த ஆள் வரவன் இவனை விட தகுதியாக இருந்தான்னா அப்போ தகுதியானவனுக்கு கிடைக்காமல் தகுதியாட்டவனுக்கு கிடைச்சி கிடைக்காது அதுதான் இதில் ஃப்ரெமா பசி இந்த கேஸில் அப்போது இந்த பாலிசியே தப்பு இதன் அடிப்படையில் வந்து இவங்க வந்து ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது கோடி நஷ்டமாகிறதா சொல்லப்படுகிறது அப்போ அதுக்கு இந்த நஷ்டம் சரி இது ஒரு பக்கம் நஷ்டம் அதாவது இது எண்ணிக்கையில் நஷ்டம் இல்லை ஒரு கணக்கு வழக்கில் நஷ்டம் அப்போது இதுக்கு ஃபாலோவிங்காக என்ன நடந்தது அப்போ கலைஞர் டிவிக்கு ஒருத்தன் வந்து ஒரு இரநூறு கோடி ரூபா தரான் கடனாக கொடுக்குறான்னு சொல்கிறாங்க இவங்க சரி இந்த சிபிஐ இந்த விசாரணைக்கு எடுத்த உடனே என்ன பண்ணுறாங்க இவங்க அவசர அவசரமாக அந்த பணத்தை கொடுத்தவனுக்கு திருப்பி கொடுக்குறாங்க அப்போ பணத்தை எப்பட நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்கன்னா இன்னொரு கம்பெனி வந்து எங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு த்ரீ இயர்ஸுக்கு மொத்தமாக அப்போ வந்து பேசி இந்த இரநூறு கோடியை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நீ இது முதல்ல நடந்துருக்கணும் விசாரணை தொடங்கிய பிறகு இது நடக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு வருஷம் வந்து உங்கள் டிவியில் வந்து அட்வர்டைஸ் போடுறதுக்கு மொத்தமாக எவனையும் இவ்வளோ காசை கொடுக்க மாட்டான் முதல்ல கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் இதில் வந்து வந்து நின்னது அன்றைக்கு வந்து அந்த அன்னைக்கு அந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாசிக்கிற போது நீதிபதி சொன்னால் நான் வந்து நீதிமன்ற வாசல்களை காத்து கொண்டு இருந்தேன் ஏதாவது எவிடன்ஸ் ஏற்றாந்து யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு நான் பார்த்துக்கணு இருந்தேன் யாரும் கொடுக்கல இது வந்து நீதித்துறையில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நீதி அரசர் ஒரு மேஜிஸ்ட்ரேட் இந்த மாதிரியான ஒரு தன்னுடைய இயக்கத்தை சொல்லியிருப்பாருன்னா இல்லை எவனாவது ஒரு ஒரு எவிடன்ஸ் எவனாவதுனா யார் அதிகாரிகள் தானே அரசாங்கம் தானே ஏதாவது ஒரு குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டான் இவனுக்கு எதிராக என்னங்க இந்த ஆதாரம் இருக்குன்னு யாராவது நான் வந்து க நீதிமன்ற வாசலையே காத்து காத்து கிடந்தேன் பார்த்துங்கன்னு இருந்தேன்னாரு அப்போ இன்றைக்கு இதெல்லாம் சரி பண்ணுவதற்கு இன்றைக்கி ஆதாரங்கள் மேலும் கூட்டப்படலாம் அதனால் நிச்சயமாக இவங்க வந்து திரும்பவும் சிறைக்கு போகிறது உறுதி தான் ஏன்னா நீங்கள் முப்பத்துனா தண்ணி குடிச்சு தானேங்க அவன் கண்டிப்பாக லஞ்சம்ங்கிறது அவன் நூறுரூவா ஆகுனாலும் லஞ்சம் தான் ஒரு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி ஒன்றே முக்கால் லட்சம் கோடினாலும் லஞ்சம் லஞ்சம் தானே அதனால் இதில் போய் நீங்கள் வந்து நீதிமன்றம் வந்து இல்லை இல்லை இது வந்து மத்திய அரசு நீதிமன்றம் மோடி நீதிமன்றம் தான் வந்து திரும்பவும் அந்த கேஸை வந்து அப்பீலுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்றதுனா அபத்தம் இப்போ இன்னைக்கு வந்து பொன்முடி விடுதலை ஆகியிருக்காரு ஏன்னா விடுதலை இன்டர்வியூ ரிலீஃப் ஆயிருக்காரு அந்த சென்டென்ஸை கொடுக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்போ எப்படி மோடியோட கோர்ட்டாக தான் எப்படி நிறுத்தி வைக்கும் அப்போ நீதியின் முன்னால் சட்டத்தின் முன்னால் நாம் என்ன எவிடன்ஸை கேட்குறோமோ அதுதானே அந்த நேரத்தில் அவர் அதை அதை எப்படி அந்த நீதிபதி அணுகுகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் தீர்ப்புகள் ஓகே தொடர்ந்து பேசுவோம்னா தேர்தலுக்கு நிறைய களங்கள் இருக்குது ரொம்ப நன்றி நிறையா விஷயங்கள் வந்துண்ணா